சிறப்பு உள்ள இந்த நாளை ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் என்று சோகத்திற்குரிய நாள் என்று ஆக்கிவிட்டார்கள். அதுதான் வேதனைக்குரிய விஷயம். நம்முடைய பணி இன்னும் முடியல, நாம இன்னும் பணி செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆஷுரா என்று சொன்னால் மொத்தம் ரெண்டு பஞ்சா எடுப்பாங்க, முதன் நாள்ல இருந்து ஷெடியூல் போட்டுருவாங்க, பத்து நாளும் அஜெண்டா இருந்துகிட்டே இருக்கு. பத்தாவது நாள் தான் கிளைமாக்ஸ். பத்து நாட்கள்ல மீன் சாப்பிடக்கூடாது. பத்து நாள் என்னடா இது கொடுமை இது. யா ஐயோ நம்பியு லிமத்து ஹர்ரிமுமா அல்லல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியது நீ எப்படி ஹராமாக்க முடியும்? சுபான பொழுது ஓதுறாங்கல்ல பத்து நாள் லெப்பமார்கள், இந்த பத்து நாளும் மீன் சாப்பிட்றது ஹராம். ஒருத்தனை குதிரையில ஏற்றி அவனுக்கு ஒரு பச்சை போர்வை ஒன்று போர்த்தி அதில் இவனு தான் சொல்லி வச்சிருக்கிறானோ ஒரு கண்ணாடி ஒன்று போட்டு பார்ப்பேன், ஹசன் ஹுசேன் அந்த சண்டை போடுறது கத்தி சண்டை போடுறது இவனுக்கு தெரியுமா, இவனுக்கு லைவ் காட்டப்படுமா, இப்படி எழுதி வச்சிருக்கிறானோ அவன். அது என்ன கண்ணாடினா சும்னா மண்டை வெடிச்சிரும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறானோ. அவன்கிட்ட கேட்கப்படா கேட்டா மண்டை வெடிச்சிரும். அவன் இந்த மாதிரியான கதைகள்லாம் வச்சு அந்த குதிரை வரும்பொழுது நீங்க பார்த்துருக்கலேருந்தா அதற்கு மக்கள் குடங்குடமாக தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துறது, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், இஞ்சு போய் இஞ்சா தான் போகும். இவ்வளவு அனாச்சாரங்கள் எல்லாமெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த முஹர்ரம் மாதம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரலாற்றில் நம்முடைய கண் முன்னால் நிறுத்தக்கூடிய ஒரு மாதம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர். அவர்கள் தன்னை மார்க்க பிரச்சாரத்திலே மக்களை அழைப்பதிலே அர்ப்பணித்து கொண்டவர்கள். அவர்கள் ஒரு பெரிய எதிரியை தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்தாங்க. அவர்கள் அவர்களிடத்துல தான் வளர்ந்தாங்க, ஃபிரௌனிடத்தில் தான். ஃபிரௌன் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, அவன்கிட்ட தான் அவர்கள் வளர்கின்றார்கள். ஆனால் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரெண்டு பேர்கள் சண்டை போடுறாங்க. இவங்க வெளியில் போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் சண்டை நடக்குது. அதில் ஒருத்தன் கூப்பிடுறான் உதவிக்கு. இவங்க உதவு போனவங்க கொஞ்சம் அநியாயமாக நடந்தவன ஒரு அடி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான் அவன் இறந்து போய் விடுகின்றான். இது ஒரு கொலை குற்றமாக புறவனுடைய ஆட்சியில் பார்க்கப்படுகின்றது. அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடி விடுகின்றார்கள். ஓடி இன்னொரு இடத்துல அடைக்கலம் புகுகின்றார்கள். அங்கு அவர்களிடத்துல அவர்கள் யாரை சந்திக்கின்றார்களோ அவங்க சொல்றாங்க, இன்னி உரிதுவான் உங்க ஹெதபுரத்தை ஆத்தை, ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கின்றன, உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருகின்றேன். அலா அந்த ஜுரணி சமானி அமைஜ், எட்டு வருஷம் நீ என்னிடத்தில் வேலை பார்க்க வேண்டும். இப்போ இன்னும் அத்மம்த அஷரன் சொமினி இந்தி, பத்து வருடத்தை நீ முடித்தா என்றால் அதனுடைய விருப்பத்தில் பொறுத்தது என்று வேலை பார்க்குறான். அப்போது உள்ள பணி என்ன என்று பார்த்தோம் என்றால் ஆடு மேய்க்கிறது தான். அப்போ அந்த பணியை அவர்கள் செய்து முடித்துவிட்டு அவங்க திருமணத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த வேளையில் தான் அவர்களுக்கு இறைவன் தூது செய்தியை அறிவிக்கின்றான், நான் உன்னை தூதராக தேர்வு செய்கின்றேன் என்று அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து, இதுகம் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட போ, அவன் வரம்பு மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று சொன்ன உடனே இவங்க துடிக்கிறாங்க. ஓ எல்லைக்கு சதிரி, நீ அவன்கிட்ட போக சொல்ற, என்னுடைய நெஞ்செல்லாம் வந்து அப்படி படபடக்குது, நெருக்கடிக்குள்ளாகின்றது. ஒலா என் தலிப்பு இசானி, என்னுடைய நாவு பேச வராது, எனக்கு கூட ஆறு ஹாரூனையும் துணையாக அனுப்பிவை அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஹாரூனையும் வச்சுக்க என்று சொன்ன உடனே அப்போதும் அவங்க பயப்படுறாங்க. அவன்கிட்ட எனக்கு ஒரு குற்றம் ஒன்று இருக்கின்றது, என்னை அவன் பிடிச்சிருவான் என்று பயப்படுகின்ற போது ரெண்டு பேரும் போங்க, இன்னி அஸ்மவு ஆரா, நான் உங்களோடு இருந்து கொண்டு பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றேன், போங்க என்று அவன்கிட்ட அல்லாஹ் தாலா அனுப்பி வைக்கின்றான். அப்படி அனுப்பி வச்சு அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். புறவனிடத்தில் டக 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 டக்குன்னு அப்படி அள்ளி கொட்டுறாங்க. அப்படி போன உடனேயே
அவன் கேக்குறான், ஏ நீ நம்மள்கிட்ட வளர்ந்த பிள்ளை தானே, யாரு ஃப்ரௌன். பொதுவா அசத்தியவாதிகள்கிட்ட ஒரு கருத்து சொல்லும்போது இவர் தானே, இவரை பத்தி எனக்கு தெரியாதான், இவர் நம்ம கடையில் தான் வந்து சாமான் வாங்கிட்டு இருந்தாரு, இவர் நம்ம கடையில ஒரு 500 ரூபா கடன் தரணும், கொடுக்கத்தான் செய்யணும்னு இருப்பாரு. அதை இவன் என்ன செய்வானா, அதை ஒரு புதுசா போட்டு பேசுறது. அவன் ஃப்ரௌனு சொல்ல வேண்டியது இல்லை. அவன் அளம் ரப்பிக்க ஃபீனா வலிதன், நம்ம இடத்துல பிள்ளையா இருந்து வளரலையா, ஒன்று நான் வளர்க்கலையா, மின் உமரிக்க சினின், ஒரு குறிப்பிட்ட காலம் எங்கிட்ட தானே இருந்தேன், ஓ ஃபால்த்த ஃபால்த்த கல்லத்தி ஃபால்த்த வாழ்ந்த மினல் காப்ரி, நீ என்ன வேலை செய்துட்டு போனன்னு தெரியுமா உனக்கு, நீ நம்முடைய ஆட்சி அதிகாரத்தில் நீ மிகப்பெரிய ஒரு குற்றவாளி என்று சொல்கின்ற பொழுது முசா இஸ்லாம் அவர்கள் கால ஃபால்த்துகா, நான் அதை செய்தேன், வான இதன் வான மினால் நீ, அப்போது நான் வழிகேட்டில் இருந்தேன், அந்த மாதிரி தப்பு செய்து விட்டேன், இப்போ பரர்த்து மின்கும் லம்மா குப்துக்கும் உங்களை விட்டு ஓடிவிட்டேன், அப்போது இப்போ வஹபலி ரபி ஹுக்குமன், எனக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்தான், உஜா மினல் முர்சலீன், என்னை தூதராக ஆக்கிட்டான் என்று சொல்லி இப்போ ஃபிரௌனோ ரப்புல் ஆலமீனை பற்றி ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க. உமா ரப்புல் ஆலமீன் ஃபிரௌன் கேட்குறான். அப்போ அதற்கு அவங்க சொல்கிறாங்க, கால ரப்பு சமாவாத்தி வல்லறது உமா வைனகுமா இன் குந்து மூப்பினி, அவன் தான் வானம் பூமி அந்த ரெண்டுக்கு இடைப்பட்டவர்களுக்கு அவன் தான் ரிச்சகன், நீ உறுதியாக நம்பக்கூடியவனாக இருந்தால் என்று அப்படி சொன்ன உடனே கிண்டலா ஃபிரௌனும் தன்னுடைய சபையினரை பார்த்த சொல்றான், கால இவன் அவ்வளவு அலா திஸ்தமியும், என்ன சொல்றேன்னு கேட்டீங்களா, நம்மகிட்டே வந்து ரப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எஜமான பத்தி, நானே ஒரு எஜமானா இருக்கேன், இவர் எங்கிட்ட வந்து இறைவனை பத்தி பேசுறாரு, மூஸா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் ஒன்றும் கலங்கல்ல, கால ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அவ்வளி, உங்களுடைய இறைவன் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் அவன் தானே, உன் அப்பா உன் பாட்டனுக்கு எல்லாத்தையும் படைச்சி அவர்களை பரிபாலித்தவன் அவன் தான்ப்பா என்று சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கு. கால இன்ன ரசூலுக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும் மஜிரும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் இருக்கிறாரே பைத்தியக்காரர், பக்கா பைத்தியக்காரர் என்று அவன் சொல்கின்றான். இவங்க ஒன்றும் கண்டுக்கல, கால ரப்புல் மஷரிக்கு வல் மகரிபி உமா பைனகுமா இன்குந்தும் தாக்கிலும், கிழக்கு மேற்கு அதுக்கு இடைப்பட்ட பகுதி, இதை பற்றி விவரம் உங்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் அவன் தான் இவற்றுக்கு ரட்சகன் என்று சொன்ன உடனே இப்போ அவன் உச்ச ஸ்தாயிக்கு போயிட்டான். காலல இனித்தகத்த இலாகி லாஜால் அன்னக்க மினல் மஸ்ஜூனின், என்னை தவிர வேற எவனாவது கடவுள்னு சொன்னா உன்னை சிறையில தூக்கி போட்டுருவேன் என்று சொன்ன உடனே அபு மூஸா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அப்படியா கால அவ்வளவு தீர்த்துக்கு ஷெய்யின் முபீன் ஒரு அற்புதத்தை காட்டுறார், அதற்கு முன்னாலும் நீ போடுவியா என்னப்பா அற்புதம் அப்படின்னு உடனே கைத்தடியை தூக்கி போடுறாங்க, பாம்பா மாறுது, அவனுடனே ஃபிரௌன் சொல்றான், இது என்ன பெரிய அற்புதம், நான் கூப்பிட்டு வர்றேன் மந்திரவாதிகளை என்று சொல்லி மந்திரவாதிகளை கூப்பிட்டு வர்றான். அந்த மந்திரவாதிகள் கயிறுகள்லாம் போடுறாங்க, அது பாம்பா படம் எடுக்குது, மூஸா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அவங்க கைத்தடியை போடுறாங்க, அது பெரிய அளவில் ஒரு பாம்பாக மாறி எல்லாவற்றையும் விழுங்கி விட்டு மீண்டும் மூஸா அலைஹிஸ் ஸலாம் அவரிடத்துல கைத்தடியாக வந்து சேர்ந்து விடுகின்றார். அங்கே மந்திரவாதிகள் பார்த்தாங்க, நாம் செய்தது மந்திரம், இவர் செய்தது அற்புதம், உடனே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உடனே அவனுக்கு கோபம் வருகின்றது, என்னப்பா நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கட அனுமதி கேட்காமல நீங்க எப்படி மூசாவுடைய கடவுளை ஏத்துக்கறலாம், நான் உங்களை மார்கால் மார்கை வாங்குவேன் அப்படிலாம் சொல்றாங்க, இவங்க டிக்ளேர் பண்றாங்க, பண்ணா பண்ணிக்க, நாங்க எங்களுடைய இறைவனை தான் ஒரே ஒரு ரப்பை தான் நாங்கள் கடவுளாக வணங்குவோம் என்று சொல்லி மறுத்து விடுகின்றார்கள். அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். அந்த சம்பவம்லாம் வருது. இப்போ இதற்கு முன்னால ஃபிரௌனும் அவர்களை ரொம்ப கடுமையான முறையில் சோதிக்கிறான், ஆண் குழந்தைகளை கொண்டுட்டு பெண் குழந்தைகளை வாழ வைக்கிறான், இப்படி கடுமையான சோதனைகள். இந்த சோதனைகள்லிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு கொடுக்குறான், அதுதான் ஆஷூரா நாள். அந்த ஆஷூரா நாள் தான் முஹர்ரம் 10 அடங்கி இருக்கின்றது. அந்த நாளை நம்ம ஊரில் உள்ள மக்கள் அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. அது என்ன நாளாக ஆக்கிட்டாங்கன்னா, அன்றைக்கு ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க யசீதை எதிர்த்து படம் நடத்திட்டு போறாங்க, போன இடத்துல அவங்க கொல்லப்படுறாங்க, அநியாயமா கொல்லப்படுறாங்க. அது வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு செய்தி.
அவர்கள் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். இப்போது இந்த மக்கள் இந்த சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நமது ஊரு எவ்வளோ சென்னை அதுபோல மும்பை இந்த பகுதிகள்லாம் இந்த முஹர்ரம் 10 நாள் படக்கூடிய அமர்க்களம் இருக்கின்றது, தாங்க முடியாது. நம்ம ஊர்ல இப்பொழுது ஒளிந்திருக்கின்றது, தௌஹீது பிரச்சாரத்தின் மூலமாக ஒளிஞ்சிருக்கிறது. மேலப்பாளையத்தில் காலங்காலம் ஆலிம்சாக்கள் இருந்திருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசியிருக்கேன் சொல்கிறாங்க. இந்த 10 நாளும் நடக்கக்கூடிய அனாச்சாரம் இருக்கின்றதே தாங்க முடியாது. எல்லாமே ஹுசேன் ரதியல்லாஹு அவர்கள் ஹசன் ரதியல்லாஹு அவர்களை மையமாக வச்சு இந்த நாளில் என்ன அற்புதம் நடந்ததோ என்ன அற்புதம் நடந்துச்சு, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்படுறாங்க. ரசூல்லா மக்காவிலிருந்து மதினா வந்துட்டாங்க. ஆஷுரா அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறாங்க. என்னப்பா நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது, இந்த நாளில் தான் அல்லாஹ் எங்களை துறவுண்ட இருந்து காப்பாத்தினான், அவனை கடல்ல மூழ்கடிச்சு எங்களை காப்பாற்றின நாள் என்று அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்கின்ற பொழுது ரசூல்லா நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று நோன்பு பிடிக்கிறாங்க. பின்னால 2 நோன்பாக ஆக்கி கொண்டார்கள், 9, 10 என்று ஆக்கி கொண்டார்கள். அவங்க இந்த ஒரு சிறப்பு உள்ள இந்த நாளை ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் என்று, சோகத்திற்குரிய நாள் என்று ஆக்கிவிட்டார்கள். அதுதான் வேதனைக்குரிய விஷயம். அதுல நம்ம ஊர்ல நடந்த அனாச்சாரங்கள் இன்னும் எச்சசொச்சம் இருக்கின்றது. நம்முடைய பணி இன்னும் முடியல, நாம இன்னும் பணி செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆஷுரா என்று சொன்னால் மொத்தம் 2 பஞ்சா எடுப்பாங்க. ஒன்னும் ஆஷுரா தெருவு, அந்த தெருவுக்கு பேரு. மேலப்பாளையத்தில் எந்த ஒரு தெருவுக்கும் 10வது தெருவும் பேர் வச்சுக்க மாட்டாங்க. ஆஷுரா தெரு நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்களாக்கோ, இங்கிருந்து 10வது தெருவா என்றால் கிடையாது. அந்த பஞ்சா அங்க மையம் கொண்டிருந்துச்சு. அதனால அதற்கு எங்கேயாவது நீங்க தெருவுல பார்த்துருக்கீங்களா, நடு தெருவுல இப்படி ஒரு பெருசா அளவுல ஒரு கூடாரத்தை கொண்டு நாம ஊடு கட்டி உட்கார முடியுமா, புண்ணு ஓடுவான், கிளம்பி வந்துருவானோ, எப்படி நீ இந்த மாதிரி இந்த தெருவில் பஞ்சா என்று அது ஒரு அலுவலகம். அந்த பஞ்சாவில் அந்த அலுவலகத்தில் இருந்து பஞ்சா தூக்கப்படும். அதாவது முதன் நாள்லேருந்து ஷெடியூல் போட்டுருவாங்க, 10 நாளும் அஜெண்டா இருந்துக்கிட்டே இருக்கும். அது போல் அந்த பக்கம் கீழாப்பளையம் அங்கே 9வது பஞ்சா அது அங்கிருந்து கிளம்பி வரும். ரெண்டும் அந்த குண்டு தெருவுக்கிட்ட சந்திக்கும். பெரிய அளவில் மக்கள் வெள்ளம், ஆம்பளை பொம்பளை சொல்லவே வேண்டியதில்லை. சிலம்ப கம்பு அதில் ஒவ்வொருத்தரும் கிளம்பி வர்றது. அதில் ஒரு ஆள் பெரிய பட்டையை வச்சுக்கிட்டு சுற்றுருவார். சில ஆள் வாயில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு தீயை காட்டினா ஊதுனா அது என்ன தீ எரிய தான் செய்யும். இதில் என்ன அற்புதம் இருக்குது, என்ன சொல்ல வர்றாங்க. தெருவில் அந்த பெண்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கரிசமணி அதெல்லாம் போட்டுக்கிட்டு பழையுமே அமர்களப்பட்டு போயிருக்கும். இந்த 10 நாளும் 10வது நாள் தான் கிளைமாக்ஸ். இந்த 10 நாட்களில் மீன் சாப்பிடக்கூடாது. 10 நாள் என்னடா இது கொடுமை இது. யா ஐயுஹன் நபியு லிமது ஹர்ரிமுமா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியது நீ எப்படி ஹராமாக்க முடியும். 10 நாள் மீன் சாப்பிட்றது கிடையாது. ஏன், இது யாருன்னு அந்த ஆலிம்சாக்கள் எழுதி வச்சது தான். சுபஹான மௌலிது ஓதுறாங்கல்ல 10 நாள் லெப்பமார்கள், இந்த 10 நாளும் மீன் சாப்பிட்றது ஹராம். அடுத்து 7வது பஞ்சான் ஒன்று எடுத்து வருவாங்க. அதில் என்ன கேட்டால், ஒருத்தனை குதிரையில் ஏற்றி அவனுக்கு ஒரு பச்சை போர்வை ஒன்று போர்த்தி அவன் முகத்தையே வெளியில் காட்ட மாட்டான். அதில் இவனு தான் சொல்லி வச்சுருக்கிறான், ஒரு கண்ணாடி ஒன்று போட்டு பார்ப்பையா, ஹசன் ஹுசேன் அந்த சண்டை போடுறது கத்தி சண்டை போடுறது இவனுக்கு தெரியுமா, இவனுக்கு லைவ் காட்டப்படுமா, இப்படி எழுதி வச்சுருக்கிறானுவோம். அவன் அது என்ன கண்ணாடினா, சும்னா மண்டை வெடிச்சிரும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறான். அவன்கிட்ட கேட்டுக்கலாம், கேட்டா மண்டை வெடிச்சிரும். அவன் இந்த மாதிரியான கதைகள்லாம் வச்சு அந்த குதிரை வரும்பொழுது நீங்க பார்த்துருக்கலேந்தால், அதற்கு மக்கள் குடங்குடமாக தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துறது, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும், இஞ்சி போய் இஞ்சா தான் போகும். இவ்வளவு அனாச்சாரங்கள் எங்கப்பா இருக்குது. இதை பத்தி எந்த ஆலிம்சாக்களாவது பேசியிருப்பாங்களா, கிடையாது. அவன் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதுக்கடுத்து ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் கொடுத்து இறந்துட்டாங்களாம். அதை நினைவூட்டுறவங்களுக்கு பானகரனும் ஒன்று கொடுப்பானோ. பானகரனா என்னன்னா, நல்ல புளியை பிடிச்சி கரைச்சி, இது இருக்குல்ல புளி தண்ணி,
அதை பிடிச்சி பிடிச்சார பிடிச்சா எப்படி இருக்கும், கூட கொஞ்சம் அதில் கொஞ்சம் இனிப்போ ஏதோ ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. என்ன ஹசன் இந்த விஷம் குடிச்சாரு அதுக்கு நினைவாது, என்னடா இது, அது குளக்கட்டை ஒன்று செய்து ஒன்று குழம்புவானோ என்னதுக்காக வேண்டிய அந்த குளக்கட்டை வச்சா. எல்லாமே எடுத்து பார்த்துக்கல என்றால் ஷியாக்களுடைய வழக்கம் அப்படியே. இவன் பேருக்கு என்ன சொல்லுவானா, சுன்னத்துல் ஜமாத் ஆகிய நாங்கள் அப்படிமா, ஷியா ஜமாத்தே வந்தான். அவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் எதை மறக்கடிச்சிருச்சு, மூசா அலை இஸ்லாம் அவருடைய அந்த அற்புதத்தை மறக்கடிச்சிருச்சு. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு, ஆட்சி மாற்றம் ஏற்படுது, அதான் ரொம்ப முக்கியம். அந்த மக்கள் அவ்வளவு அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடந்தாங்கல்ல, அந்த 10வது நாள் பிரவுனை மூழ்கடிச்சு அமுக்கப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஆட்சி கட்டில தூக்கி வைக்கிறான், அதான் 10வது நாள். அந்த 10வது நாளினுடைய அந்த வரலாற்றை இதுவெல்லாம் மறைத்து விட்டது. அது இன்றைக்கு ரொம்ப பொருத்தம், அதை நாம கவனத்தில் வச்சுக்கிறோம். மோடி நம்மை இஸ்லாமிய சமுதாயத்தை முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்க்கலாம், ஒன்று ரெண்டு வேலை கிடையாது. முதல்ல பாபர் மசூதியை இடிச்சிட்டான், அதுக்கு நீதித்துறையிலையும் ஆட்களை கொண்டு வந்து வச்சு அதை ஓச்சாச்சு. அதுக்கடுத்து முத்தலாக்கு மேட்டரு அதுலேயும் வந்துட்டான். இப்போ ஒன்றே ஒன்று இருக்கின்றது பொது சிவில் சட்டம், அதையும் கொண்டு வருவதற்கு உண்டான வேலைகளை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடாது, அதற்குண்டான வேலைகள் அத்தனையும் நடக்கின்றது. இப்போ நாமோ இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தானோ, அவருடைய சமுதாயத்திற்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தானோ, அதே பாதுகாப்பும் நமக்கும் உண்டு என்று சொல்வதற்குரிய ஒரு மாதம் தான் முஹர்ரம் மாதம், அதான் 10வது நாள் ஆஷூரா. அந்த நாளில் நாம் நோன்பு பிடிக்கிறோம். நோன்பு பிடிக்கிறது என்னன்னா, அந்த வரலாற்றை நினைச்சு பார்க்கறது. நமக்கும் இதை மாதிரி விமோசனம் உண்டு, விடுதலை உண்டு என்று எண்ணி பார்ப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறார், சாதாரண உதவி கிடையாது. ஏன்னா அவங்க தான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு போனாங்கல்ல, 50 வருத்தொழுகை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க வரிய எத்தனை வருத்தொழுகை, 50 வருத்தொழுகை அவங்க சமுதாயம் தாங்குமா, என்ன வேலை செய்ய போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாப்ப, போய் குறைச்சிட்டு வர்றாங்க. எத்தனை இத்தனை தாங்க மாட்டாங்க, அந்த அளவிற்கு நமக்கு நிறைய அவங்க தான் நின்று வாதிட்டு கடைசியில் 5 வக்தில் வந்து நின்றது என்றால் அவங்க தான். அப்போ இது ஒன்று. அந்த நாளில் ஆட்சி மாற்றம் நடந்ததுனால அந்த நாள் முஸ்லிம்களுக்கு விமோசனத்திற்குரிய நாள். அந்த நாளில் யதார்த்தமா ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ பெருநாள் வருகின்றது, பெருநாளைக்கு யாராவது கொல்லப்பட்டிருப்பாங்க, அதனால சோகம் அனுஷ்டிக்க முடியுமா? சோகம் என்று சொன்னால் இஸ்லாத்துல 3 நாள் தான், இஸ்லாம் உளவியல் மார்க்கம். இப்போ சம்பாதிக்க போகணும்ல, 1வது நாள் சோகம், 2வது நாள் சோகம், 3வது நாள் சோகம், சரி 4வது நாள் சோகம்லாம் கிடையாது. இதுக்கடுத்து சோகம்லாம் கிடையாது, 3 நாள் தான் ஒரு வரையறையை வச்சிருச்சு. சேர்ந்ததியல்லானவர்கள் கொல்லப்பட்டிருக்குன்னா 3 நாள் அது கதை முடிஞ்சு போச்சு, நீ என்ன அதை கொண்டாடுற அப்படின்னு கேட்டால் ஷியாக்கள் இவங்க, அந்த ஷியாக்கள் வாட இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கலாச்சாரத்தை இவர்கள் அனாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாளில் நடந்த நிகழ்வு மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ் ஒரு சாமானிய மக்களை ஆட்சி கொண்டு வர்றான், அதிகாரம் ஆட்சி எல்லாம் இருந்துச்சு, அவனை தூக்கி கடல்ல அடிக்கிறான். இதுதான் ரொம்ப ஆளுமனுடைய வேலை. அதை நினைவுறுத்தக்கூடிய ஒரு நாள் தான் 10வது நாள். அவன் அதுல நாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வரலாற்றை நிறைய பார்ப்பதுடனே அதுல நமக்கு பாடம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுவோமாக. வாஃபிரதாவான இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.